ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டைமில் சுட சுட சாப்பிட்றதுக்கு, அதுவும் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். மாவை வந்து கரைக்காததுக்கு முன்னாடியே நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 250 மில்லி அளவுள்ள கப்பில் 2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான இட்லி மாவை நான் சேர்த்துருக்கேன். முக்கியமாக இந்த மாதிரி போண்டாலாம் செய்யும் போது மாவை அரைச்ச உடனே செய்யலாம், அப்படி இல்லைனா ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்ச மாவு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயே நீங்கள் வச்சுருக்கிற மாவை யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப புளிச்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது போண்டா சாப்பிட. ஒரு பிளேட்டில் தேவையான எல்லா பொருளையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா முன்னாடியே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் செய்ய. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க, காரம் தெரியாது. பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 பொருளையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இட்லி மாவில் நான் வந்து உப்பு சோடாவப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். 3-4 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். 3 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற இட்லி மாவு ரொம்ப இலக்கமாக இருக்குது அப்படின்னா மைதா மாவுடைய அளவை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து இட்லி மாவோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்குது பாருங்கள் மாவு, இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும், நம்ம எண்ணெயில் போட்டு போண்டா சுடுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். மாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு மாவும் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா போண்டாவை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் வந்து செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கிறேன். மாவை எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காமல் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா கலர் வந்து வெந்து வரணும், அதனால் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கரண்டியை வச்சு எப்போவுமே இது போல் நம்ம மேலேயே வந்து கலந்து கொடுக்கும்போது ஈஸியாக எல்லா போண்டாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து வெந்து ஒரே மாதிரி கலர் மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டாவும் மேலே நல்லா கலர் வந்துருச்சு, அதே சமயம் நல்லாவும் வெந்து வந்திருக்கு. எண்ணெயில் மாவை போடும்போது எந்த அளவுக்கு கொதி இருந்துச்சு பாருங்கள், இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு, கலரும் நல்லா மேலே மாறி வந்துருச்சு, நல்லா போண்டா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும், அப்போ போண்டா சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன சின்ன போண்டாவாக நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக போடும்போது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக நம்ம போண்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம போண்டா செஞ்சு எடுக்கிறதுக்கு. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் இது. ஈவினிங் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் இட்லி மாவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லிக்கு எப்போவுமே மாவு அரைக்கும்போது கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி தான் மாவு அரைச்சி எடுப்போம். அந்த மாதிரி இட்லிக்கு ரவை மாதிரி மாவு அரைச்சி எடுக்கிறதுனால இட்லி மாவை வச்சு போண்டா செய்யும் போது நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த போண்டா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா 4-5 போண்டா சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 10 போண்டா சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கு தேங்காய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை போட்டு நான் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட தொட்டு சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெறுமனே இந்த போண்டா மட்டும் செஞ்சாலும் போதும், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக இட்லி மாவு வச்சு இது போல் சிம்பிளாக ஈவினிங் சுட சுட ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.